வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மதுரை ஸ்பெஷல் கறி சுக்கா தான் பார்க்க போறோம் நம்ம. ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் சொல்றேன், அப்படியே நம்ம போட்டுட்டே வரலாம். இப்போ வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். இது வந்து நல்லா சூடாகட்டும். இது சூடாகிட்டு இருக்கும் போதே இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நல்லா நிறையவே போட்டுக்கலாம். ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள், ஐ மீன் ஜீரகத்தூள் முன்னாடி போட்டோம், மிளகுத்தூள் இப்போ போட்டிருக்கோம். இப்போ வந்து சோம்பு தூள் போட்டுக்கிறேன் நான். சோம்பு தூள் எப்பயுமே மட்டனுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கணும். இப்போ இதை வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட இதை வந்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வரும்போதே நம்ம இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கலாம். இல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்க ஆனியன் போட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலாவோட இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து கொஞ்சமா சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஜீரகத்தூள் வந்து ஜீரகத்தூள் மிளகுத்தூள் சோம்பு தூள் தான் இதோட பேஸ். ஸோ மிளகாத்தூள் வந்து கொஞ்சமா தான் நான் போட்டுக்கிறேன். ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் கிடைக்கும். இப்பவே நல்லா அந்த பிளாக் கலர் வந்து பாருங்க. உங்களுக்கு இப்போ வந்து கிரேவியா வேணும்னா கொஞ்சம் டொமேட்டோஸ் சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவியா பண்ணிட்டு கூட அதை வந்து நம்ம திரும்பி சுக்காவா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. அதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து இந்த தக்காளி நல்லா வதங்குது. இதில் வந்து கல்லுப்பு போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி இருக்கு. அதோட சேர்த்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டோன்னு இன்னும் நல்லா வதங்கும். இப்போ நம்ம வந்து அது வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து கறி வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த கறி வந்து வெறும் என்ன சொல்கிறது, வெறும் போன்லெஸ்ஸாக நான் வாங்கியிருக்கேன். அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த சுக்காக்கு நல்லா இருக்கும். போன்லெஸ்ஸாக வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரு 3 விசில் ஹையில் 2 விசில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திருக்கேன் நான். அது இதை வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து அது வந்து நல்லா கிரேவியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்க தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே இதில் நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அந்த மட்டன் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியோட அது வந்து நல்லா கொதிஞ்சு வரட்டும். இப்போ வந்து இது நல்லா வத்திடுச்சு. அந்த தண்ணி நம்ம மட்டன் தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி நல்லாவே வத்திடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் இருக்கிற மட்டனை ஃபர்ஸ்ட் போட்டுக்குவோம். மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு தக்கன நீங்கள் உங்களோட சைஸுக்கு தக்கன நீங்கள் வந்து மட்டனை வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டி பீசஸாகவோ இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட மட்டனோட சேர்க்கறது கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். அந்த மட்டனில் வெந்த தண்ணி தான் ஊற்றுறேன். வெறும் தண்ணி எதுவுமே நம்ம இப்போ சேர்க்கலை இதில். இது பாருங்க, இது நல்லா அந்த மட்டனோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நம்ம மட்டன் தண்ணியை வந்து நல்லாவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து என்னன்னா சுக்காவா பண்றதுக்கு வந்து அந்த கிரேவியை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ என்னடா சுக்கான்னு சொன்னாங்க, இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்காங்களே அப்படின்னு நீங்க இது பண்ண தேவையில்ல. ஏன்னா இப்போ நம்ம அந்த கிரேவியை வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம் ரைஸ்ல போட்டு சாப்பிட்றதுக்கு. நான் அதை வந்து எப்படி சுக்காவா பண்றதுங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது வந்து இந்த கிரேவியோட அந்த மட்டனை வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு முடிச்சோம்னா அந்த கிரேவி எப்படி எடுத்துட்டு எப்படி நான் சுக்காவாகவும் காமிக்கிறேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதெல்லாம் சேர்ந்து மட்டனோட நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிரேவியை வந்து நம்ம தனியா எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதை சுக்காவாக்குறதுக்கு இல்லை இன்னொன்று வந்து இதை நம்ம இந்த கிரேவி வந்து நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பரோட்டாக்கோ இல்லை வந்து ரைஸுக்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி எல்லாம் எடுத்தாச்சு. கிரேவி எடுத்துட்டு
இதை வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது நல்லா ட்ரை, அந்த இருக்கிற கிரேவி எல்லாமே நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பெப்பர் வந்து க்ரஷ் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நாங்கள். இதில் இந்த கடைசி ஸ்டேஜில் நல்லா ட்ரையாக வருது. இப்போ கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கிறேன். இந்த கொத்தமல்லி தான் போடக்கூடாது, அதாவது மை வே. என்னோடய வேல வந்து நான் மட்டனுக்கு வந்து கொத்தமல்லி போட மாட்டேன், மட்டன் ஃப்ரைக்கெல்லாம். ஸோ இப்போ நல்லா ட்ரையாக வந்துடுச்சு. இதை நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்கா ரெடி. ஸோ இது வந்து அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கிரேவி. இந்த கிரேவி வந்து நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிட்டுக்கலாம், பரோட்டாவுக்கு சாப்பிட்லாம், இட்லி தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இது வந்து 2-in-1 மாதிரி ஆயிடுச்சு. ஒன் பாட்டில் வந்து யூ ஹாவ் அ கிரேவி அண்ட் அ சுக்கா. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு டக்குன்னு நம்ம செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது நீங்கள் எப்படின்னு பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இதுல வந்து நீங்க அந்த தக்காளி வெங்காயம் வந்து சேர்க்காம கூட நீங்க பண்ணிக்கலாம். அது வந்து இட் இஸ் அப் டு யூ. அது எப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். உங்களோட டேஸ்ட் கரெக்டா நீங்க பண்ணிக்கலாம். பண்ணி பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.